السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. سورة الكهف உடைய விளக்க உரையின் ஆறாவது வகுப்பில் நாம் இருக்கின்றோம். இதுவரை சூரة الكهف உடைய 46 வசனங்கள் தரக்கூடிய விளக்கங்களை அல்ஹம்துலில்லாஹ் எம்மால் முடிந்த அளவு நாம் பார்த்தோம். 47வது வசனம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்காவில் வாழக்கூடிய முஷ்ரிக்குகளுக்கு மறுமையை குறித்து எச்சரிக்கை செய்வதற்காக அல்லாஹ் இறக்குகிறான். என்ன சொல்லுகிறது இந்த வசனங்கள்? அல்லாஹ் மறுமையின் காட்சிகளை கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறான். وَيَوْمَ نُسَيِّرُ الْجِبَالَ وَتَرَى الْأَرْضَ بَارِزَةً وَحَشَرْنَاهُمْ فَلَمْ نُغَادِرْ مِنْهُمْ أَحَدًا وَعُرِضُوا عَلَى رَبِّكَ صَفًّا لَقَدْ جِئْتُمُونَا كَمَا خَلَقْنَاكُمْ أَوَّلَ مَرَّةٍ بَلْ زَعَمْتُمْ أَلَّنْ نَجْعَلَ لَكُمْ مَوْعِدًا وَيَوْمَ نُسَيِّرُ الْجِبَالَ. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் யௌம நுசையிருல் ஜிபால, மலைகளை அல்லாஹ் அகற்றி விடுவான். இந்த பூமியை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய, இந்த பூமியின் அஸ்திவாரமாக அமையக்கூடிய மலைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அகற்றி விடுவான். ஹபா அம் மன்சூரா, தூசிகளாக அல்லாஹ் பறக்க விட்டு விடுவான். அல்லாஹ் பொடிகளை போன்று சிதற விட்டு விடுவான். மலைகள் அனைத்தும் சுக்கு நூறாக அடித்து நொறுக்கப்படும். வயௌம நுசையிருல் ஜிபால் வதரல் அர்த பாரிஜா, நீங்கள் நபியை பார்த்தால் அந்த நாளில், மஹ்ஷரை அந்த நாளை பார்த்தால், வதரல் அர்த பூமியை பார்த்தால், பாரிஜா வாஹிரா வெளிப்படையாக இருக்கும். எந்த கட்டிடங்களோ, எந்த மரங்களோ, எந்த தங்குமிடமோ, எந்த ஒதுங்குமிடமோ இல்லாமல் இந்த பூமி எல்லாம் தரைமட்டமாக சமவெளியாக இருக்கும். எந்த பள்ளத்தாக்குகளும் இருக்காது. எந்த ஒதுங்குமிடங்களும், எந்த வீடுகளும், எந்த கட்டிடங்களும், எந்த அரண்மனைகளும், எந்த கோட்டைகளும், எந்த உயரமான கட்டிடங்களும் எதுவும் இல்லாமல் பூமி அப்படியே சமதளமாக மாறிவிடும். வதரல் அர்த பாரிஸா, இந்த பூமியை சமதளமாக நீங்கள் பார்ப்பீர்கள். வஹஷர்நாஹும், அப்படிப்பட்ட நிலைமையில் அவர்களை நாம் ஒன்று கூட்டுவோம். ஃபலம் நுகாதிர் மின்ஹும் அஹதா, இந்த பூமியில் அல்லாஹ் படைத்த ஒருவரையும் அல்லாஹ் விடாமல் எல்லோர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று கூட்டுவான். ஃபலம் நுகாதிர் மின்ஹும் அஹதா, அவர்களில் ஒருவரையும் நாம் விட்டுவிடாது. நாளை மறுமையில் நாம் ஒன்று சேர்ப்போம், ஒன்று கூட்டுவோம். கண்ணியத்துக்குரியவர்களே, மறுமையின் காட்சிகள் ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் ஆழமான ஈமானிய நம்பிக்கையோடு கலந்த காட்சிகள் அவையெல்லாம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அழைப்பு படையின் பெரும் பகுதியை மறுமையை எச்சரிக்கை செய்வதற்காகவே கழித்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய மூன்றின் ஒரு பகுதி குர்ஆன் மறுமையை எச்சரிக்கை செய்வதற்காகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி இருக்கிறான். இதஸ்ஸமாஉன் ஃபத்தரத், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய கண்கள் பார்ப்பதை போன்று நீங்கள் மறுமையின் காட்சிகளை பார்க்க வேண்டும் என்றால், ஃபல்யக்ரா, அவர் ஓதட்டும், இதஷம்சு குவ்விரத் வ இதஸ்ஸமாஉன் ஃபத்ரத் وَإِذَا السَّمَاءُ انشَقَّتْ. اللَّهُ أَكْبَرُ. اللَّهُ رَبُّ الْعَالَمِينَ
இந்த சூராக்களில், இந்த அல்லாஹ் இறக்கிய இந்த அத்தியாயங்களில் அல்லாஹ் மறுமையின் காட்சிகளை, மறுமையில் ஏற்பட போகின்ற நிகழ்வுகளை, இந்த பூமி எப்படி முற்றிலுமாக மாற்றி அமைக்கப்படும், யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத், வானங்களும் பூமிகளும் எப்படி மாற்றி அமைக்கப்படும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூரா இத ஷம்சு குவ்விரத் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த சூராவிலும், இத ஸமாஉன் ஃபதரத் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த சூராவிலும், இத ஸமாஉன் ஷக்கத் என்று சொல்லக்கூடிய இந்த சூராவிலும் அல்லாஹ் கூறுகிறான், மறுமையை தங்களுடைய கண்களுக்கு முன்னால் பார்க்க ஆசைப்படுபவர்கள் இந்த சூராவை ஓதிக்கொள்ளட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, வயௌம நுசையிருல் ஜிபால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலைகளை இந்த பூமியில் இருந்து அகற்றி விடுவான், மலைகள் எல்லாம் தூசிகளாக பறக்க விடப்படும். அல்லாஹு அக்பர். எப்போது இந்த நிகழ்வு நிகழும், எப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிகழ்வை தொடங்குவான், சூரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஊத வைக்கும் பொழுது, சூர் என்றால் என்ன, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது ஒரு கொம்பை போன்றது, அது ஒரு கருண், அது ஒரு கொம்பை போன்றது. அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரை ஊதுவதற்காகவே அல்லாஹ் இஸ்ராஃபீலை படைத்திருக்கிறான். அல்லாஹு அக்பர். இஸ்ராஃபீல் படைக்கப்பட்டதற்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது, சூரை அவர் ஊத வேண்டும் என்ற காரணத்தை தவிர. அல்லாஹு அக்பர். இஸ்ராஃபீல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மலக்கை படைத்ததிலிருந்து சூரை, அந்த கருணை இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய வாயுடைய நுனியில் வைத்தவராக, வானத்தையே பார்த்து கொண்டு முகத்தை சாய்த்து காதை அல்லாஹ்வுடைய கட்டளையை கேட்பதற்காக தயார்படுத்தி வைத்திருக்கிறார் அவர் படைக்கப்பட்டதில் இருந்து. அல்லாஹு அக்பர். எப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கட்டளை வருமோ, வநுஃபிஹு ஃபிஸ்ஸூர் فصعق من في السماوات ومن في الارض الا من شاء الله. அல்லாஹ் நாடியவர்களை தவிர மற்ற எல்லோர்களும் அந்த சூர் ஊதப்படும் பொழுது மூர்ச்சையாகி விடுவார்கள். உலமாக்களிடத்திலே, கல்வியாளர்களிடத்திலே இந்த சூருடைய விஷயத்தில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. சில உலமாக்களுடைய கருத்தின்படி இரண்டு சூர் ஊதப்படும், சில உலமாக்களுடைய கருத்தின்படி மூன்று சூர் ஊதப்படும். முதல் சூர் சூருல் ஃபஸ்அ, திடுக்கத்தின் நடுக்கத்தின் சூர். சூர் இந்த சூர் ஊதப்பட்டால் பூமியில் உள்ள எல்லாம் அழியும், பூமியில் உள்ள எல்லாம் தரைமட்டமாகும். இரண்டாவது சூர் பூமியில் வாழக்கூடியவர்கள் எல்லோருடைய உயிரையும் எடுக்கும். மூன்றாவது சூர் அவர்களை மறுமையில் எழுப்பி கொண்டு வரும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து இரண்டு சூர் தான், நஃபஹத்துல் ஃபஸ்அ. ஒரு சூர் ஊதப்படும், அந்த சூர் ஊதப்பட்ட உடனேயே இந்த பூமி தரைமட்டமாகும், இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லோர்களும் ஃபஸ்அஇக மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வமன் ஃபில் அர்த், பூமி வானங்களில் உள்ள அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் மூர்ச்சையாகும். அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுதான் வயௌம நுஸையிருல் ஜிபால், இந்த பூமி, இந்த பூமியில் தாங்கி இருக்கக்கூடிய மலைகள் இடம்பெயரப்படும், மலைகள் அகற்றப்படும், மலைகள் சுக்குநூறாக அடித்து நொறுக்கப்படும். வயௌம நுஸையிருல் ஜிபால் வதரல் அர்த பாரிஸா, இந்த பூமியுடைய ஒட்டுமொத்த அமைப்பும் மாற்றப்பட்டு பூமி சமதளமாக இருக்கும். எல்லோரும், எல்லா கட்டிடங்களும் எல்லாம் அழிந்து பூமி அப்படியே சமவெளியாக, திறந்த வெளியாக மாற்றப்பட்டுவிடும். அதை நீங்கள் பார்ப்பீர்கள். வதரல் அர்த பாரிஸா வஹஷர்நாஹும். அல்லாஹு அக்பர். இந்த ஒரு வசனத்தை கொண்டு, இந்த ஒரு வார்த்தையை கொண்டு பல வாரங்கள் இந்த வார்த்தைக்கு விளக்கம் கொடுத்து கொண்டு செல்லலாம். வஹஷர்நாஹும், அவர்களை நாம் ஒன்று கூட்டுவோம். எப்படி அல்லாஹ் ஒன்று கூட்டுவான், யாரை வைத்து அல்லாஹ் ஒன்று கூட்டுவான், யாரையெல்லாம் அல்லாஹ் ஒன்று கூட்டுவான், ஃபலம் நுகாதிர் மின்ஹும் அஹதா, இந்த பூமியில் அல்லாஹ் படைத்த எல்லா படைப்புகளும், ஜின்கள், மனிதர்கள், கால்நடைகள், விலங்கினங்கள், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் அந்த மஹ்ஷர் மைதானத்திலே வஹஷர்நாஹும் ஒன்று கூட்டப்படும். எப்படி மனிதர்கள் ஒன்று கூட்டப்படுவார்கள், எப்படி ஜின்கள் ஒன்று கூட்டப்படுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம் திருமிதி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள், ஹசனுடைய தரத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அபு ஹுரைரா அவர்கள் கூறுவதாக, யுஹ்ஷருன் நாஸு யௌமல் கியாமத்தி தலாசத அஸ்னாஃபின். அல்லாஹு அக்பர், முக்கியமான ஹதீஸ். நாளை மறுமையில் மஹ்ஷரில் மூன்று குழுக்களாக மனிதர்கள் ஒன்று கூட்டப்படுவார்கள். கபர்களில் இருந்து எழுந்து வரும் பொழுது மூன்று குழுக்களாக மனிதர்கள் எழுந்து வருவார்கள். இந்த குழுக்களில் எந்த குழுவில் எம்முடைய பெயர் இருக்குமோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சிறந்த கூட்டத்தில் எம்முடைய பெயர்களை அல்லாஹ் பதிவு செய்வானாக. மூன்று கூட்டங்களாக மனிதர்கள் ஒன்று கூட்டப்படுவார்கள். சின்ஃபன் முஷாதன், ஒரு கூட்டம் நடந்து வரும் மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் நடந்து வரும். வஸின்ஃபன் ருக்பானன், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். வஸின்ஃபன் ருக்பானன், சில கூட்டம் வாகனங்களில் பயணித்து வரும். யாரவர்கள்? யாரவர்கள்? அல் முத்தகூன், அல்லாஹுவை அஞ்சியவர்கள், அல்லாஹுவை பயந்தவர்கள். தங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்விலும் அல்லாஹுடைய அச்சத்தை சுமந்த அந்த முத்தகீன்கள் நாளை மறுமையில் வாகனங்களில் பயணித்து வருவார்கள். என்ன வாகனம்? சொர்க்கத்துடைய மஹ்ஷருடைய வாகனம் அது. அல்லாஹுவை தவிர அதனுடைய அழகையும் அதனுடைய விவரங்களையும் யாரும் வர்ணிக்க முடியாது. ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்கள் வாகனங்களில் பயணித்து வருவார்கள் நாளை மறுமையில். அல்லாஹுடைய குர்ஆனுடைய வசனமும் அதற்கு எமக்கு சாட்சியாக அமைகிறது. வஸின்ஃபன் ருக்பானன் வஸின்ஃபன் அலா உஜூஹிஹிம், சிலருடைய முகம், சிலர்கள் தங்களுடைய முகங்களால் நடந்து வருவார்கள். அல்லாஹுடைய தூதரிடத்தில் கேட்டார்கள் சஹாபாக்கள், அல்லாஹுடைய தூதரே, ஒரு மனிதன் எப்படி முகத்தால் நடக்க முடியும்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பூமியில் கால்களால் நடக்க சக்தி கொடுத்த அல்லாஹ் நாளை மறுமையில் முகங்களால் அந்த மனிதர்களை நடக்க வைப்பதற்கும் சக்தி கொடுப்பான். சக்தி உள்ளவன், ஆற்றல் உள்ளவன் யார்? அந்த முகங்களால் நடந்து வருபவர்கள் முஷ்ரிக்குகள், காஃபிர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குஃப்ரையும் ஷிர்க்கையும் விட்டு எம்மை பாதுகாப்பானாக. ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, முத்தகீன்கள் எழுந்து வரும் பொழுதே அல்லாஹுடைய கண்ணியத்தோடு எழுந்து வருவார்கள். அவர்களை கபர்கள் பிளக்கப்பட்டு எழுந்து வரும் பொழுது மலக்குகள் அந்த கபருடைய வாசலில், அந்த கபருடைய அருகில் நின்று கொண்டிருப்பார்கள். கபர்கள் பிளக்கும் பொழுதே அவர்கள் எழுந்து வருவார்கள். மலக்குகள் அவர்களை வாகனங்களில் மஹ்ஷர் மைதானத்திற்கு அழைத்து செல்லுவார்கள். அல்லாஹு அக்பர். வெளிச்சத்தோடு, முழுமையான வெளிச்சத்தோடு, எந்த ஒரு பயமும் எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் மஹ்ஷர் மைதானத்தில் முத்தகீன்களை அல்லாஹ் ஒன்று கூட்டுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு தும்ம ஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்சனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதீ குன்தும் துஅதூன். யார் ரப்பை அல்லாஹுவாக ஏற்று அதில் உறுதியாக இருந்தார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்களிடத்தில் மலக்குகள் இறங்கி வருவார்கள். உலமாக்கள் இதில் இரண்டு கருத்தை சொல்கிறார்கள். மலக்குகள் இறங்கி வருவார்கள் எப்போது? ஒருவனுடைய சக்கரத்துடைய நேரத்தில், ஒருவனுடைய மரண குழி, ஒருவனுடைய மரணம் அவனுடைய தொண்டை குழியை அடைக்கக்கூடிய அந்த நேரத்தில். இரண்டாவது கருத்து, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, கபர்களில் இருந்து மனிதன் மஹ்ஷர் மைதானத்திற்கு வரும் பொழுது அல்லாஹுவை ஏற்று உறுதியாக இருந்தவர்கள், இஸ்திகாமாவோடு இந்த பூமியில் வாழ்ந்தவர்கள், அவர்களை மலக்குகள் சந்தித்தவுடன் சொல்லுவார்கள், கபர்களில் இருந்து அவர்கள் எழுந்து வரும் பொழுது, அல்லா தகாஃபு, பயம் வேண்டாம், வலா தஹ்சனு, கவலை வேண்டாம், வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதீ குன்தும் துஅதூன், நஹ்னு அவ்லியாஉக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வஃபில் ஆகிரா, இந்த உலகத்திலும் நாங்கள் தான் உங்கள் தோழர்கள், மறுமையிலும் நாங்கள் தான் உங்கள் தோழர்கள், கவலை வேண்டாம், நாங்கள் இருக்கிறோம் என்று அந்த மலக்குகள் முத்தகீன்களை மஹ்ஷர் மைதானத்திற்கு அழைத்து செல்வார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எம்மையாக்குவானாக. எப்படி மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள்? யுஹ்ஷருன் நாஸு யௌமல் கியாமத்தி ஹுஃபாதன் உராதன் ஹுர்லன், மறுமையில் மஹ்ஷரில் மனிதர்கள் ஒன்று கூட்டப்படுவார்கள். செருப்பில்லாதவர்களாக, ஆடை இல்லாதவர்களாக,
ஹத்னா செய்யப்படாதவர்களாக, குழந்தைக்கு செய்யப்படக்கூடிய அந்த ஹத்னா செய்யப்படாதவர்களாக எழுந்து வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸ் சொல்லப்பட்ட பொழுது கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக இருந்தால் ஒருவர் ஒருவரை பார்க்கிட நேரிடுமே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஆயிஷா, அந்த நாளுடைய கடிமம், அந்த நாளுடைய பயங்கரம் இதைவிட பெரியது. ஆயிஷா, ஒருவர் ஒருவரை பார்ப்பதை விட அந்த நாளுடைய கட்டளை மிகப்பெரியது. அவர்கள் அதைத்தான் எதிர்நோக்கி இருப்பார்கள். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பல ஹதீஸின் மூலமாக எமக்கு விவரித்தார்கள், நாளை மஹ்ஷரில் ஒரு கூட்டம் எழுந்து வரும், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்று தல்பியாவை ஓதிக்கொண்டு வரும். இவர்கள் யார்? இவர்கள் ஹஜ்ஜில் ஹஜ்ஜுடைய நேரத்தில் மரணித்தவர்கள். இவர்கள் அல்லாஹ்விடத்தில் தல்பியாவை ஓதிக்கொண்டவர்களாக மஹ்ஷர் மைதானத்தில் எழுந்து வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் சிலர்கள் நடந்து வருவார்கள், அவர்களுடைய உடம்புகளிலிருந்து இரத்தங்கள் வடிந்தோடி கொண்டிருக்கும். ஆனால் நிறம் இந்த உலகத்துடைய இரத்தத்தின் நிறமாக இருந்தாலும் அதிலிருந்து வரக்கூடிய நறுமணம் கஸ்தூரியின் நறுமணத்தை விட சிறந்ததாக இருக்கும். அவர்களை அழைத்து கேட்பார்கள், நில்லுங்கள் நில்லுங்கள், யார் நீங்கள்? ஹுமுஷுஹதா, ஆன ஷஹீத், நான் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி இறந்தவன் என்பதை ஷஹீதுகள் சொல்லுவார்கள். அல்லாஹ் எம்முடைய உயிரை சுஹதாக்களுடைய அந்தஸ்தில் அல்லாஹ் ஆக்குவானாக. ஷஹீதுடைய நிலைமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை மரணிக்க செய்வானாக. ஆமீன், அல்லாஹும்மா ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, சிலருடைய கூட்டம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிலர் பரட்டை தலையோடு பைத்தியம் பிடித்தவர்களை போல மறுமையில் எழுந்து வருவார்கள். எழுந்திருப்பார்கள், நிற்க முடியாது, விழுவார்கள். எழுந்திருப்பார்கள், நிற்க முடியாது, விழுவார்கள். இப்படியே தாவி தாவி தவண்டு தவண்டு மறுமையில் கஷ்டப்பட்டு கொண்டு பைத்தியம் பிடித்தவர்களை போன்று சில கூட்டம் எழுந்து வருவார்கள். இவர்கள் யார்? ஆகிலு ரிபா, ரிபாவை சாப்பிட்டவர்கள். சிலர்கள் எறும்புகளை போன்ற உருவத்தில் நடந்து வருவார்கள். நாளை வறுமையில் முத்தகிங்களும் முஃமின்களும் அவர்களை மிதித்து செல்லுவார்கள். இவர்கள் யார்? பெருமை கொண்டவர்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் பெருமையை விட்டு எம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களை, இப்படியே யார் எந்த நிலையில் மரணித்தார்களோ அதே நிலைமையில் நாளை மறுமையில் எழுந்து வருவார்கள். வஹஷர்னாஹும், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எல்லோர்களையும் ஒன்று கூட்டுவான். ஃபலம் நுகாதிர் மின்ஹும் அஹதா, எல்லோரும் அந்த நாளில் ஒன்று கூட்டப்பட்டிருப்பார்கள். எங்கே நபிமார்கள் அங்கே இருப்பார்கள், எங்கே ரசூல்மார்கள் அங்கே இருப்பார்கள், எங்கே சஹாபாக்கள் நபியின் தோழர்கள் அங்கே இருப்பார்கள், எங்கே சாலிஹைன்கள் அங்கே இருப்பார்கள், எங்கே சுஹதாக்கள் அங்கே இருப்பார்கள், எங்கே காஃபிர்கள் முஷ்ரிக்குகள் அரசர்கள் அடிமைகள் ஏழைகள் பணக்காரர்கள் என எல்லோரும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட முதல் படைப்பு ஆதமில் இருந்து இறுதியாக இந்த பூமியில் பிறக்கக்கூடிய குழந்தை வரை எல்லோரையும் ஒருவரையும் அல்லாஹ் விடாமல் மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று கூட்டி இருப்பான். ஃபலம் நுகாதிர் மின்ஹும் அஹதா வஉரிது அலா ரப்பிக ஸஃபா. அல்லாஹு அக்பர். ரஹ்மானுக்கு முன்னால், ரப்புக்கு முன்னால் அணி அணியாக அவர்கள் நிறுத்தப்படுவார்கள். வரிசையாக தொழுகையில் நிற்கக்கூடிய வரிசைகளை போன்று அணி அணியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை நிறுத்தியிருப்பான். ஒரு புறம் சூரியன் ஒரு மைல் தூரம், இன்னொரு புறம் நரகம் 70,000 கடிவாளங்களோடு, ஒவ்வொரு கடிவாளத்திற்கும் 70,000 மலக்குகளோடு இழுத்து கொண்டு வரப்பட்டிருக்கும். அல்லாஹு அக்பர். இன்னொரு புறம் மலக்குகள் மனிதர்களுடைய எண்ணிக்கையை மிஞ்சும் அளவிற்கு, கணக்கிட முடியாத அளவிற்கு மனிதர்களை அணி அணியாக அணி அணியாக அணி அணியாக சூழ்ந்து சூழ்ந்து நிற்பார்கள். மனிதர்கள் எல்லோரும் கேட்பார்கள், அஃபீக்கும் ரப்புனா, அஃபீக்கும் ரப்புனா. மலக்குகளை பார்த்து கேட்பார்கள், உங்களிடத்தில் எங்களுடைய ரப்பு இருக்கின்றானா? எங்கே எங்களுடைய ரப்பு? அல்லாஹ் வருவான், அல்லாஹ் வருவான். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, மனிதர்கள் ஒன்று கூட்டப்பட்டதற்கு பிறகு, சூரியன் ஒரு மைல் தூரத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டதற்கு பிறகு, முத்தகிங்களும் முவஹிதுகளும் அல்லாஹ்வுடைய அரசில் நிலை அடைந்து கொண்டிருக்கும் பொழுது, மலக்குகளும் மலக்குகளுடைய தலைவர்களும் உலகத்துடைய எல்லா படைப்புகளும் ஒன்று கூட்டப்பட்டதற்கு பிறகு, வஜா ரப்புக், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் வருவான். வஜா ரப்புக் வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா,
மலக்குகள் அடியடியாக நிற்பார்கள், சூழ்ந்து சூழ்ந்து நிற்பார்கள். அல்லாஹு அக்பர். வருரிது அலா ரப்பிக்க சஃபா. அப்படித்தான் மனிதர்கள் அந்த ரப்புக்கு முன்னால் அணி அணியாக நிறுத்தப்பட்டிருப்பார்கள். எப்படி நிறுத்தப்பட்டிருப்பார்கள்? வஹஷஅத்தில் அஸ்வாதுலிர் ரஹ்மான் ஃபலா தஸ்மஉ இல்லா ஹம்ஸா. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், அந்த ரஹ்மானுக்கு முன்னால் எல்லோர்களுடைய சப்தமும் தாழ்ந்துவிடும். கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து பாருங்கள். வஹஷஅத்தில் அஸ்வாதுலிர் ரஹ்மான், அந்த ரஹ்மானுக்கு முன்னால் எல்லா சப்தங்களும் தாழ்ந்துவிடும். நடக்கக்கூடிய சப்தத்தை தவிர மஹ்ஷரில் எந்த கூச்சலும் இருக்காது. வஹஷர்னாகும். அந்த நிலைமையில் அவர்களை ஒன்று கூட்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அணி அணியாக அவர்களை நிறுத்துவான். லக்கத் ஜித்துமூனா கமா கலக்னாகும் அவ்வல மர்ரா. இந்த பூமியில் எப்படி அவர்களை முதல் முதலாக குழந்தைகள் இல்லாமல், செல்வம் இல்லாமல், ஆடை இல்லாமல், ஹத்ரா செய்யப்படாதவர்களாக, கால்களில் காலணிகள் இல்லாமல் படைக்கப்பட்டார்களோ, எப்படி படைக்கப்பட்டார்களோ அப்படியே அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் ஒன்று கூட்டி இருப்பான். பல் ஜஅந்தும், ஆனால் அந்த ஒன்று கூட்டப்பட்ட காஃபிர்களை பற்றி சொல்லுகிறான். அவர்கள் சொன்னார்கள், பல் ஜஅந்தும், எண்ணினார்கள், அல்லன் நஜ்அல லகும் மௌஈதா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியில் எங்களை மரணித்ததற்கு பிறகு மீண்டும் எங்களை ஒன்று கூட்ட மாட்டான் என்று எண்ணினார்கள் அவர்கள். யாரை சொல்கிறான்? காஃபிர்களை, முஷ்ரிக்குகளை அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரணையை தொடங்கியதற்கு பிறகு வஉதியல் கிதாப் அழைப்பார்கள் மலக்குகள். ஐனல் ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னார் மகனுடைய மகன், இன்னார் மகன் எங்கே? ஐனல் ஃபுலான் இப்னு ஃபுலான், அவருடைய பெயர் உச்சரிக்கப்படும். அவர் கேட்பார், என்னை அழைக்கிறார்கள்? நானா? மலக்குகளை என்ன செய்ய வேண்டும்? அக்குபில், முன்னால் வா. ஏன்? ரப்பு உன்னிடத்திலே விசாரணை செய்ய வேண்டும். அல்லாஹு அக்பர். வஉதியல் கிதாப், விசாரணை தொடங்குவதற்கு முன்னால் அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு புத்தகம் அது. வஉதியல் கிதாப், அந்த புத்தகம் அவனுக்கு கொடுக்கப்படும். என்ன புத்தகம் அது? கிராமன் காத்திபீன், இரண்டு மலக்குகளை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியில் அவன் பிறந்தது முதல் மரணிக்கும் வரை அவன் செய்த அமல்களை பதிவு செய்த புத்தகம். யாருடைய வரலாறு அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கும்? எந்த மனிதனுக்கு அது கொடுக்கப்பட்டதோ அந்த மனிதனுடைய முழு வரலாறும் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். எதுவெல்லாம்? பெரிய செயல்கள் மட்டும்தானா? குல்லு சகீரின் வ கபீரின் முஸ்தத்தர், சிறிய பெரிய என எல்லா செயல்களும் இந்த பூமியில் அவன் செய்த எந்த ஒரு கடுகும் அவனுடைய அமல்களில் இருந்து மறைந்திருக்காது. அல்லாஹ் சொல்கிறான், யௌம தஜிது குல்லு நஃப்ஸிம் மா அமிலத் மின் கைரின் முஹ்தரா. அவன் இந்த பூமியில் செய்த எல்லா அமல்களும் நல்ல செயல்களையும் அவன் பெற்றுக் கொள்ளுவான். எப்போது அந்த புத்தகத்தில் பாவத்தை அவன் பார்ப்பாரோ அப்போது சொல்லுவான், எனக்கும் இந்த பாவங்களுக்கும் இடையே ஒரு தூரம் உண்டாக வேண்டுமே என்று. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், யாருடைய புத்தகம் அவர்களுடைய வழக்கரத்திலே கொடுக்கப்படுமோ, அவர்களுடைய நன்மைகளும் தீமைகளும் பதிவு செய்யப்பட்ட ஏடு அவர்களுடைய கரத்தில் கொடுக்கப்பட்ட உடன் அல்லாஹ்விடம் இருந்து கட்டளை வரும். என்ன கட்டளை வரும்? உன் புத்தகத்தை நீ படி. யாருடைய புத்தகம்? உன் புத்தகம். யாருடைய அமல்கள்? உன் அமல்கள். நன்மையின் அமல்கள் மட்டும்தானா? இல்லை, இந்த பூமியில் செய்த எல்லா அமல்களும் அந்த புத்தகம், உன் வாழ்க்கையின் புத்தகம், நீ செய்த அமல்களின் புத்தகம். யாரும் பதியவில்லை என்று எண்ணாதே. உனக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளை கொண்டு பதிந்த புத்தகம் இதை நீ படி. இக்ரா கிதாபக். அப்போது நல்லவர்களுக்கு வலது கரத்தில் அவர்களுடைய ஏடுகள் கொடுக்கப்பட்டால் சொல்லுவார்கள், ஹா உமு குரவு கிதாபியா,
அவர்கள் படித்து பார்ப்பார்கள், திருப்புவார்கள் நன்மையின் அமல்கள், திருப்புவார்கள் நன்மையின் அமல்கள், தொழுகைகள், சபக்காக்கள், ஜகாத்துகள், ஹஜ்ஜுகள், தஅவாக்கள், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் நன்மைகளை படித்துக் கொண்டே இருப்பார்கள். எல்லா நன்மைகளும் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட நன்மைகள். நன்மைகள், நன்மைகளை பார்த்தவுடன் சொல்லுவார்கள், ஹா உம்குரூ கிதாபியா, இதோ வலது கரத்திலே கொடுக்கப்பட்ட என் ஏட்டை உலக மக்களே படித்து பாருங்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், ஹா உம்குரூ கிதாபியா, என் ஏட்டை உலக மக்களே படித்து பாருங்கள். இன்னி வலந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, என் ரப்பை மறுமையில் நான் சந்திப்பேன், மறுமையில் என் ரப்புக்கு முன்னால் விசாரிக்கப்படுவேன் என்பதை பயந்து இந்த பூமியில் வாழ்ந்து நான் செய்த அமல்கள் இது. ஹா உம்குரூ கிதாபியா, என் புத்தகத்தை படித்து பாருங்கள் மக்களே என்று அழைப்பு கொடுப்பார்கள். யாருக்கு? யாருக்கு வலது கரத்தில் ஏடுகள் கொடுக்கப்படுமோ அவர்களுக்கு. என் வாழ்க்கை எனக்கு தெரியும், உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். என் வாழ்க்கையின் புத்தகங்களை நான் மீண்டும் படிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முடியுமா? என் வாழ்க்கையில் நான் செய்த பாவங்களை நாளை மறுமையில் கொண்டு சென்று என் புத்தகத்தை படித்து பாருங்கள் என்று சொல்லுவதற்கு என் நன்மைகளும் பாவங்களும், பாவங்களை விட நன்மைகள் அதிகமாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஹாஉமுக்ரூ கிதாபியா. ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷிமாலி فيقول يا ليتني لم اوت كتابيا ولم ادر ما حسابيا. யாருடைய புத்தகம் இடது கரத்திலே கொடுக்கப்படுமோ அவர்கள் சொல்லுவார்கள், இந்த புத்தகம் என்னுடைய இடது கரத்தில் கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் யாருக்கு வலது கரத்திலே கொடுப்பானோ அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள், இடது கரத்திலே கொடுக்கப்படுபவர்களும் விசாரிக்கப்படுவார்கள். ஆனால் யாருடைய புத்தகம் வலதுகரத்திலே கொடுக்கப்படுமோ அவர்களை அல்லாஹ் விசாரணை செய்ய மாட்டார். யாருடைய புத்தகம் இடதுகரத்திலே கொடுக்கப்படுமோ அவர்களை அல்லாஹ் துருவி துருவி விசாரணை செய்வார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் நூகிஷல் ஹிசாப் உஃபின், யாரை அல்லாஹ் துருவி துருவி விசாரணை செய்வாரோ அவர்கள் வேதனை செய்யப்பட்டே தீருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, யாருடைய புத்தகம் வலதுகரத்தில் கொடுக்கப்படுமோ ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிஸாபை யஸீரா, அவர்களுக்கு எளிமையான விசாரணை என்று அல்லாஹ் சொல்கிறானே, ஆனால் நீங்களோ விசாரணை செய்யப்பட்டாலே வேதனை அளிக்கப்படும் என்று சொல்கிறீர்களே, என்ன விளக்கம்? தாலிகல் அர்த், தாலிகல் அர்த். ஆயிஷா, நல்லவர்கள் வலதுகரத்தில் ஏடுகள் கொடுக்கப்பட்டவர்களை அல்லாஹ் விசாரிக்க மாட்டான், அவர்களுக்கு எடுத்து காட்டுவான். எப்படி எடுத்து காட்டுவான்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் ஒரு முஃமினை அல்லாஹ் நெருக்கமாக்குவான், அவனுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையே, அவனை சுற்றிலும் அல்லாஹ்விற்கும் ஒரு திரை போடப்படும், அவனுக்கும் அல்லாஹ்விற்கும் இடையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், அதஅரிஃபு தம்ப கதா, அதஅரிஃபு தம்ப கதா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா? அவன் சொல்லுவான், யா ரப் அஅரிஃப், யா ரப் அஅரிஃப், யா அல்லாஹ் அறிந்திருக்கிறேன், யா அல்லாஹ் அறிந்திருக்கிறேன். அல்லாஹ் அந்த பாவங்களை எண்ணுவதை நினைத்தவுடன் அவன் நினைத்துக் கொள்வான், அவ்வளவுதான், நான் அழிந்து விட்டேன் என்று. அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை நெருக்கமாக்கி சொல்லுவான், சத்தர்துஹா அலைக ஃபித் துன்யா வ அன அஃபிருஹா லகல் யௌம். அல்லாஹு அக்பர். இந்த பாவங்களை இந்த பூமியில் நான் மறைத்தேன், இப்போது மன்னிக்கிறேன் சொல். அல்லாஹு அக்பர், கூலு அல்லாஹு அக்பர். மூமின்களுடைய விசாரணை அல்லாஹ் எடுத்து காட்டுவான், விசாரிக்க மாட்டான். ஏன் செய்தாய் என்று கேட்க மாட்டான். தெரியுமா உனக்கு, தெரியுமா உனக்கு, தெரியுமா உனக்கு? அவன் சொல்லுவான், தெரியும் யா அல்லாஹ், தெரியும் யா அல்லாஹ், தெரியும் யா அல்லாஹ். ஆனால் மூமின்களை அல்லாஹ் இப்படி விசாரணை செய்வான். அல்லாஹ் பாவிகளை துருவி துருவி விசாரணை செய்வான். ஏன் செய்தாய், எதற்கு செய்தாய், யாருக்காக செய்தாய், எந்த சூழ்நிலையில் செய்தாய், யாரை மறந்து செய்தாய், என் நினைவில்லாமல் செய்தாயா, வேதங்கள் கொடுக்கப்பட்டதற்கு பிறகும் செய்தாயா, நபி ரசூல் அனுப்பப்பட்டதற்கு பிறகும் செய்தாயா என்று அல்லாஹ் காஃபிர்களையும் முஷ்ரிக்குகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவிகளையும் குற்றவாளிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் துருவி துருவி விசாரணை செய்வான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி அல்லாஹ் விசாரணை செய்வான்? ஒரு துர்ஜுமானை வைத்து அல்ல, ஒரு மொழிபெயர்ப்பாளரை வைத்து அல்ல, ஒரு மலக்கை வைத்து அல்ல, நீ கேள் மலக்கு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிட மாட்டான். மா மின்கும் மின் அஹதின்,
இல்லா சயுக்கல்லிமுஹு ரப்புஹு லைஸ பைனஹு வ பைனஹு வ பைனஹு துர்ஜுமானுன். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் அல்லாஹ் பேசுவான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்விற்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு மொழிபெயர்ப்பாளரை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். வலதுபுறம் பார்ப்பான், அவன் செய்த அமல்கள். இடதுபுறம் பார்ப்பான், அவன் செய்த அமல்கள். பின்னால் பார்ப்பான், அவன் செய்த அமல்கள். முன்னால் பார்ப்பான், நரகத்தை தவிர எதையும் பெற்றுக் கொள்ள மாட்டான். அவனுடைய முகத்தை முன்னோக்கியதாக ஒரு பேரித்தம்பளத்தின் பகுதியை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்தேனும் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நரகத்தை அணுகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு இருந்த பொழுது ஒரு முறை சிரித்தார்கள். ஃபதஹிக்க சஹாபாக்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், ஹல் தத்ருன மிம்மா அத்ஹக், நான் ஏன் சிரித்தேன் என்று உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் தான் அறிந்தவர்கள். அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் வாதம் செய்வதை நினைத்து, அல்லாஹ்விடத்தில் பேசுவதை நினைத்து நான் சிரித்தேன். என்ன சொல்லுவான் தெரியுமா அந்த அடியான்? அலம் துஜிர்னி மின ஸுலும், யா அல்லாஹ், அநீதத்திலிருந்து என்னை பாதுகாப்பாய் என்று நீ எனக்கு வாக்களிக்கவில்லையா? அல்லாஹ் சொல்லுவான், ஆம். அப்போது அல்லாஹ்விடத்திலே கேட்பான், யா அல்லாஹ், அப்படி அநீதத்திலிருந்து என்னை நீ பாதுகாக்க வேண்டுமானால் இந்த பூமியில் யாரையும் எனக்கு சாட்சியாக அழைக்காதே, நானே எனக்கு சாட்சியாக இருக்கிறேன். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், அப்படியா, நீயே உனக்கு சாட்சியாக இரு. கிராமன் காத்துவீனும் உனக்கு சாட்சியாக இருப்பார்கள். அவனுடைய வாய்க்கு சீலிடப்படும், அவனுடைய நாவுகள் பேசும், உன்னுடைய உறுப்புகளுக்கு சீலிடப்படும், உடலுடைய உறுப்புகள் பேசும். அதற்கு பிறகு அவனுக்கும் அவனுடைய உடல் உறுப்புகளுக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். இருவரும் பேசிக் கொள்வார்கள். உடல் உறுப்பை பார்த்து சொல்லுவான், உன்னை பாதுகாத்தேன், உனக்காக வாதிட்டேன், உன்னை பாதுகாக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ்விடத்திலே முறைப்பட்டேன், ஆனால் நீயோ எனக்கு எதிராக சாட்சி சொல்கிறாயே, நான் செய்த பாவங்களை வெளியே சொல்லுகிறாயே. காலு அந்தக்கன் அல்லாஹுல்லதி அந்தக்க குல்லசை, யார் இந்த பூமியில் எல்லாவற்றையும் பேச ஆற்றல் கொடுத்தாலோ அவன்தான் என்னையும் பேச ஆற்றல் கொடுத்தால் என்று அவனுடைய உடல் உறுப்புகள் கூறும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, வஉதியல் கிதாப், அவர்களுடைய ஏடுகள் அவர்களுடைய கரத்தில் கொடுக்கப்படும். ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹ், பாவிகளோ குற்றவாளிகளோ முஜ்ரிம்களோ அதை பார்த்தால் முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹ், அதில் உள்ளதை பார்த்தவுடன் அஞ்சி நடுங்குவார்கள், பயப்படுவார்கள். ஐயோ, இது நான் மறைத்து செய்த பாவமாயிற்று, ஐயோ, இது யாருடைய கண்ணுக்கும் யாருடைய பார்வைக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்று மறைத்து செய்த பாவமாயிற்று, தனிமையில் செய்த பாவமாயிற்று, இது உலக மக்களுக்கு தெரிந்தால் நான் இழிவடைந்து விடுவேன், உலக மக்கள் இதை அறிந்தால் என் கண்ணியம் சென்று விடுவே. முஸ்ஃபிகீன மிம்மா ஃபீ, எதில் உள்ளதை பார்த்து பயப்படுவான்? எதில் உள்ளதை? அவனுடைய வாழ்க்கையில் உள்ளதை பார்த்து பயப்படுவான். அவன் வாழ்க்கையில் செய்த பாவங்களை பார்த்து பயப்படுவான். முஸ்ஃபிகீன மிம்மா ஃபீ வயகூலூன யா வைலதனா யா வைலதனா, நாசம் உண்டாகி விட்டதே, மாலி ஹாதல் கிதாப், என்ன புத்தகம் இது, லா யுகாதிர் ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, நான் செய்த சிறிய பெரிய என எல்லா பாவங்களையும் இது கொண்டிருக்கிறது. அல்லாஹ் கூறுகிறான், வஜது மா அமிலு ஹாதிரா, நீ எதை செய்தாயோ அதை அப்படியே பெற்றுக் கொள்வாய். வஜது மா அமிலு ஹாதிரா வலா யஸ்லி உனக்கு பாவத்தை அல்லாஹ் உயர்த்த மாட்டான், நன்மைகளை அல்லாஹ் உயர்த்த மாட்டான். நீ செய்த பாவங்கள் உனக்கு, நீ செய்த நன்மைகள் உனக்கு, இது யாரும் உனக்கு கொடுத்ததல்ல, யாருடைய நன்மைகளும் அல்ல, யாருடைய பாவங்களும் அல்ல, யாருடைய செயல்களும் அல்ல, உன் புத்தகம் இது, நீ வாழ்ந்த புத்தகம் இது, நீ செய்த அமல்கள் இது, நீ விட்ட தொழுகைகள் இது, நீ கூறிய பொய்கள் இது, நீ செய்த குற்றங்கள் இது, நீ செய்த அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறுதல் இது, நீ சம்பாதித்த செல்வம் மட்டியால், நீ சம்பாதித்த செல்வம் மோசடியால், நீ செய்த எத்தீம்களுடைய மோசடி, நீ செய்த நிலங்களுடைய மோசடி, நீ செய்த அல்லாஹ்விற்கு மோசடி, நீ மறந்த தொழுகைகள், நீ மறந்த அல்லாஹ்வுடைய நினைவுகள், நீ மறந்த குர்ஆனுடைய வசனங்கள், இது உன்னுடைய அமல்கள். அல்லாஹு அக்பர்.
அல்லாஹு அக்பர். இக்ரா கிதாபக், இப்போது படியுங்கள் முஃமின்களே, இப்போது படியுங்கள் உங்கள் புத்தகங்களை, உங்களுடைய புத்தகங்களை உங்களுடைய கரங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து படித்து பாருங்கள். படிக்க முடியுமா? படிக்க முடியுமா? என் புத்தகத்தை படிப்பதற்கு வாசிப்பதற்கு என்னுடைய நாவில் துணிச்சல் வருமா? அவ்வளவு பாவங்கள், அவ்வளவு குற்றங்கள், குற்றங்களால் பாவங்களால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுடைய எல்லை மீறுதலால் அல்லாஹ்வை மறந்த செயல்களால் எம்முடைய புத்தகங்கள் எல்லாம் நிரம்பி கிடக்கிறது. இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அங்கே தொழுகையுடைய நேரங்கள் சரியாக கிடையாது. அந்த புத்தகத்தில் ஜக்காத்துகள் முறையாக கொடுக்கப்படவில்லை. அந்த புத்தகத்தில் ஹஜ் கடமையானதற்கு பிறகும் நிறைவேற்றப்படவில்லை. அந்த புத்தகத்தில் அல்லாஹ்வுடைய பாதைக்காக செலவழித்த செல்வங்கள் இல்லை. அந்த புத்தகத்தில் அல்லாஹ்வுடைய தாவாவிற்காக கொடுக்கப்பட்ட நேரங்கள் கிடையாது. எல்லாம் பாவங்கள், எல்லாம் பாவங்கள். இதை படிக்க கூறினால் எப்படி படிப்பாய்? எப்படி படிப்பாய்? எதை கொண்டு படிப்பாய்? யாரை முன்னிறுத்தி படிப்பாய்? அல்லாஹு அக்பர். ஒரு காலும் அநீதம் இழைக்க மாட்டான். அடுத்த வசனம், அபாவஸ்தக் அதே முஷ்ரிக்குகளுக்கு நபியை சொல்லுங்கள், எந்த பெருமையால் திமிரு கொண்டார்களோ, எந்த ஆணவத்தால் உங்களுடைய சபைகளை புறக்கணித்தார்களோ, அதே முஷ்ரிக்குக்கு சொல்லுங்கள், இவர்களை போன்ற பெருமை கொண்ட ஒரு இப்லீஸின் வரலாற்றை. மலக்குகளிடத்தில் நாம் கூறிய பொழுது, இத் குல்னா நூனுல் அஸ்மா, இந்த நூனுக்கு பெயர் நூனுல் அஸ்மா, மகத்துவத்திற்காக அல்லாஹ் சொல்லக்கூடிய நூன் இது. நாம் படைத்தோம், நாம் செய்தோம், நாம் உருவாக்கினோம், நாம் எழுப்புவோம், நாம் கட்டளையிட்டோம் என்று சொல்லுவதெல்லாம் நூனுல் அஸ்மா. அந்த நூனுக்கு பெயர் நாம் என்றால் பலர் அல்ல, அது ஒரு மகத்துவத்திற்காக சொல்லப்படக்கூடிய நூன். மலக்குகளுக்கு நாம் கூறிய பொழுது, இஸ்ஜுதுலி ஆதம், ஆதமுக்கு சஜ்தா செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது, ஃபஸஜது இல்லா இப்லீஸ், எல்லோரும் சஜ்தா செய்தார்கள் இப்லீஸை தவிர. கான மினல் ஜின், அவன் ஜின் இனத்தில் உள்ளவன். ஃபஸக அன் அம்ரி ரப்பி, அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறினான். அஃபதத்தகிதுனஹு வதுர்ரியதஹு அவ்லியா மின் தூனி, அவனையும் அவனுடைய சந்ததிகளையும் என்னை விட்டு விட்டு நீங்கள் நேசனாக பாதுகாவலனாக எடுத்துக் கொண்டீர்களா? வஹும் லக்கும் அதுவன், உங்களுக்கு அவன் எதிரியாக இருந்த பொழுது, பிஸல் வாலிமீன பதலா, அநியாயக்காரர்கள் மாற்றிய இந்த செயல் மிக கெட்டது. சுஜூத் என்றால் என்ன? சுஜூத் லுகத்தன் அல்ஹுது, பணிதல், கட்டுப்படுதல். மொழியுடைய வார்த்தை அடிப்படையில், இஸ்லாமிய அறிஞர்களுடைய விளக்கத்தின் அடிப்படையில், சுஜூத் என்றால் குறிப்பிட்ட இடத்தில் நெற்றியை பணிய வைத்து உடல் உறுப்புகளை பணிய வைத்தல், தொழுகையுடைய அந்த ஹாலத், சுஜூதுடைய நேரம், அதுதான் சுஜூத். ஆதம், ஆதமுக்கு வழக்குகளை சுஜூத் செய்து என்ன சொன்ன பொழுது, ஃபஸஜது இல்ல இப்லீஸ், இப்லீஸை தவிர எல்லா மலக்குகளும் சுஜதா செய்தார்கள். காரணமினால் ஜின், அவன் மலக்கல்ல, ஜின் இனத்தில் உள்ளவன். ஜின் இப்லீஸ் அப்லஸ, அப்லாஸ் அப்லாஸ் இப்லீஸ் என்றால் அப்லாஸ், அப்லாஸ் என்றால் இப்ஆதுல் கைரி வர் ரஹ்மா, அருளிலிருந்தும் நன்மைகளிலிருந்தும் தூரமானவன். அப்லாஸ் அப்லஸ் அப்லாஸ் முப்லிசூன், இப்லீஸ் மறுத்தான், அவன் ஜின் இனத்தில் உள்ளவன். இப்லீஸ் ஷைத்தான், ஜின்னா மலக்கா, மலக்காக இல்லை என்றால் ஏன் மலக்கு கடுக்கு கட்டளையிடப்பட்ட பொழுது அங்கே ஜின் இருந்தான், அங்கே இப்லீஸ் இருந்தான்? ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதமுக்கு சஜ்தா செய்யுமாறு கட்டளையிட்டான்? அதில் என்ன ஹிக்மா இருக்கிறது? அதில் என்ன ஞானம் இருக்கிறது? தனக்கு சுஜூத் செய்வதற்கு கட்டளையிடுவதற்கு பதிலாக ஏன் அல்லாஹ் ஆதமுக்கு சஜ்தா செய்ய சொன்னான்? மலக்குகள் ஏன் ஆதமுக்கு சஜ்தா செய்தார்கள்? அது என்ன சஜ்தா? இப்லீஸ் ஏன் மலக்குகளோடு இருந்தான்? அவன் ஜின்னா மலக்கா, ஏன் அவன் அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்தான்?
அதில் இந்த குர்ஆனுடைய வசனம் எமக்கு தரக்கூடிய விளக்கங்கள் என்ன என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துடைய தஃப்சீருடைய வகுப்பில் பார்ப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை நம்பிக்கையை நம்முடைய உள்ளத்தில் உறுதிப்படுத்துவானாக. சூரத்துல் கஹஃப் வரலாறுகளை தெரிந்து போவதற்காக மட்டும் இருந்தால் இன்றையோடு இந்த வகுப்பில் வருவதை விட்டு நிப்பாட்டிக் கொள்ளுங்கள், நிறுத்திக் கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்வின் மாற்றத்திற்காகத்தான் இந்த தஃப்சீருடைய வகுப்பு. என் வாழ்வில் இந்த தஃப்சீருடைய வகுப்பில் கலந்து கொண்டு வெளியே செல்லும் பொழுது முழுமையான வாழ்வாக என்னுடைய வாழ்வு இன்ஷா அல்லாஹ் முஸ்லிம்களுடைய முஃமின்களுடைய முவஹிதுகளுடைய வாழ்வாக மாறி இருக்க வேண்டும். அப்படி வாழ மாறவில்லை என்றால் இது ஏதோ கதை கேட்டு சென்ற நிகழ்வை போன்றுதான் ஆகிவிடும். இவர்கள் நாளை மறுமையில் இந்த பலனை அவருடைய புத்தகத்தில் படிப்பார்கள். இக்ரா கிதாபக் கஃபா பிநஃப்ஸிகல் யௌமா அலைக ஹசீபா. இஹ்லாஸோடு மாற்றம் வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் அமர்ந்திருந்தால் உங்களுடைய வலதுகரத்தில் புத்தகங்கள் கொடுக்கப்பட்டு அதில் இந்த நன்மையை படிப்பீர்கள். இஹ்லாஸ் இல்லாமல் வேறு சில காரணங்களுக்காகவோ எண்ணங்களுக்காகவோ கலந்து கொண்டிருந்தால் நீங்கள் உங்களுடைய இடதுகரத்தில் அல்லாஹ் பாதுகாப்பாடாக அந்த ஏட்டில் இந்த பாவங்களை பார்ப்பீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலதுகரத்தில் நம்முடைய ஏடுகளை ஒப்படைப்பானாக. நம்முடைய வாழ்வை அல்லாஹ் இந்த சூராவின் மூலமாக அல்லாஹ் மாற்றுவானாக. முடிந்த அளவு இந்த சூரா முடிவதற்குள் இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபை மனனம் செய்யுங்கள். அல்லாஹ் அருள் செய்யட்டும். ஜஸாகுமுல்லாஹு கைரன். பாரக் அல்லாஹு லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.